வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இரவு பன்னிரெண்டு மணிக்குங்க லால் சலாம் படத்தினுடைய அன்பால் சொல் அருளால் சொல் அப்படின்னு தேவாவோட குரலில் ரகுமான் இசையில் ரஜினிகாந்த் அப்படி சோகமான மாண்டேஜில் ஸ்டைலாக ஒரு மாதிரியான ஒரு வருத்தம் தோய்ந்த ஒரு முகத்தில் ஒரு பதில் தெரியாத கேள்விகளுடன் என்னை ஏன் இப்படி வதைக்கிறாய் ஆண்டவா அப்படிங்கிற ஒரு துணியில் ஒரு தத்துவ பாட்டு இல்லாமல் போகின்ற ஓடத்திலேயாத சோகத்தீலே பொதுவாக பாடல்கள் ஆன்மீக பாடல் தத்துவ பாடல் அழகியல் பாடல் குமாங்குத்து டப்பாங்குத்து கானா இப்படின்னு பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம் இந்த பாடல் ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு இஸ்லாமியர் ஏக இறைவனிடம் தன் அல்லாவிடம் என்னை ஏன் கைவிட்டாய் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் ரொம்ப பிரின்ஸிபலோட வாழ்கிறவேன் கொள்கைகளோடு வாழ்றவன் என்னை ஏன் கைவிட்ட அப்படின்னு அந்த ஏக இறைவனிடம் அந்த கடவுள் நம்பிக்கை கொண்ட அந்த இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் உரையாடுகிறான் தீங்கு செய்தேன் இல்லை நம்பிக்கை துரோகத்தை சேர்ந்தேன் இல்லை அந்த உரையாடலை அந்த உரிமையாக கேட்குற அந்த தன்மையை ஒரு சுஃபி தன்மையோட இஸ்லாமியர்களுடைய அந்த சுஃபி இசை அப்படிங்கிற மாதிரியான தன்மையுடன் ரொம்ப அழகாக எல்லோருக்கும் பிடித்த மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலமாக தத்துவ பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபமாக இல்லை முதல்லலாம் ஒரு தத்துவ பாடல்கள் இருக்கும் ரஜினிகாந்தை ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி அப்படிங்கிறது நேற்று இவன் ஏனி இன்று இவன் ஞானி அப்படின்னு நிறைய தத்துவங்களோட கூடிய பாடல்கள் வரும் அதை மக்கள் கேட்டு கேட்டு அழுவாங்க கேட்டு கேட்டு ரசிப்பாங்க தங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்துக்குவாங்க ஏ ரஜினியோட சிட்டுக்கு மெல்ல சிட்டுக்கு இப்படி பல்வேறு பாடல்கள் வந்து தத்துவ பாடல்கள் வந்து பலரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் சோக பாடல்களை பலரும் ரசிப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய டிமாண்டே இருந்தது இப்போ சமீப காலமாக இந்த சோகம் தத்துவம் ஒரு ஒரு ஃபிலாசபியை பேசுகிற மாதிரியான பாடல்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ அதெல்லாம் இந்த மாதிரியான சூழலில் தான் லால் சலாமுடைய பாடல் அதை கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேட்கலாம் இது வந்து ஒரு கடவுள் பக்தி உள்ள பாட்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியும் எடுத்துக்க முடியாது இது வந்து வெறுமனே ஏதோ ஒரு முஸ்லீம் பாட்டு அப்படிங்கிற மாதிரியும் எடுக்க முடியாது ஆனால் ஒரு ஏகை இறைவனிடம் ஒரு உரையாடுகிறார் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு பாடல் வரியிலும் தெரியுது இதை ஒரு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லோருடைய கடவுள் மறுப்பாளராக கூட ரசிக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு நல்லவன் நான் ஏன் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறேன் ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குன்னு கேட்குற அந்த கேள்வியை வந்து எல்லா மனிதர்களும் நேசிப்பாங்க ரொம்ப ஒரு நல்ல பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாடல் வரி முற்போக்கு கவிஞர் பெரியாரிய சிந்தனையாளர் யுகபாரதி எழுதியிருக்கிறாரு பாடலை பாடியிருப்பவர் ஒரு நாகூர் அனிஃபா ரேஞ்சுக்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த ஃபீல் வரணும் நாகூர் அனிஃபா அவருடைய குரலுடைய ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக ரொம்பவே மெனுக்குட்டு இசையமைப்பாளர் தேவா அவர்கள் பாடியிருக்கிறாங்க அன்பாலே நே சொல் அருளாலு நே சொல் அப்படின்னு அவருடைய குரல் வந்து நல்ல ஒரு ஒரு இந்த இது வந்து இந்த பாடல் வரிக்கென்று குரல் ஒரு பிரத்தியேகமாக இருக்கணுங்கிறதுக்கான முயற்சியை தேவா எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த குரலை கேட்டிங்கன்னா நீங்கள் தெரியும் எல்லாரும் கை காசை கொட்டே இல்லை ஆனாலும் அல்ல மணியாய் சுட்டா அந்த பாடலை கேளுங்களேன் உங்களுக்கே தெரியும் அந்த தேவாவுடைய குரல் வந்து இதில் எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறது தனித்துவமாக இருக்கு மற்ற கானா பாடல் பாடிய தேவா வேற இந்த தேவா வேறங்கிறது தெரியும் ரொம்ப மெனக்கிட்டு இருக்கிறார் இதுக்கு வேற யாரை வேணாலும் பாட வச்சிருக்கலாம் ஆனால் தேவாதான் வேணும்னு ஏதோ யோசித்திருக்காங்க ஏஆரமானா அது யுகபாரதியா ரஜினிகாந்தா இயக்குனரானு தெரியல தேவாவை பாட வைக்கணும் அதுவும் இப்படி ஒரு தத்துவம் ஆன்மீகம் கலந்த ஒரு சோக பாடலை தேவா பாடணும் தேவா குரலில் பாடணும்னு அவங்க நினச்சிருக்காங்க அந்த முயற்சி எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த பாட்டை கேட்குறேன் ஏதோ ஒன்று பண்ணுது இந்த பாடல் வரிகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சால் நம்ம எல்லாருக்கும் இதை ரசிக்க தோணும் ரொம்ப ரஜினிகாந்தனுடைய உருவத்துக்கு தோற்றத்துக்கு வயதிற்கு ஏற்ற கதாபாத்திரம் அவர் ஏற்றிருக்கிறார் அதுவும் இந்த பாடலில் அவருடைய அந்த சோக மாண்டேஜ் நடந்து போகிறது அப்படி நிற்கிறது அவர் இமேஜை காமிக்கிறதுலாம் அவ்வளோ பொருத்தமாக அவ்வளோ இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதில் அந்த பாடல் வரிகளை நான் சில வரிகளை படி கேட்குறேன் படிக்கிறேன் கேளுங்கள் நல்லோர்க்கு ஓர் தீங்கும் செய்தேன் இல்லை நம்பிக்கை துரோகத்தை செய்தேன் இல்லை அல்லா நீ ஏன் மீது ஏன் கோபம் கொள்கிறாய் ரொம்ப அருமையா இருக்கு தேவாவுடைய குரலில் கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் அந்த வரிகள் அப்படியே படிக்கிறேன் தேவாவுடைய குரல் அந்த மாடுலே மாடுலேஷன்ல நம்ம ரஹ்மானுடைய இசையில் இதை கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த அனிருத்தி இசை இப்போ வரக்கூடிய அந்த கான்செப்டு ஒரு ஒரு மாதிரி அலறல் சத்தம் இதில் இருந்தெல்லாம் இது ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு அமைதியை தருது ஒரு நிம்மதியை தருது இசைங்கிறது என்னங்க நம்ம மனதை ஆற்றுப்படுத்துல தானே அது மாதிரியான ஒரு ஆற்றுப்படுத்தல் ஒரு ஒழுங்குபடுத்துதல் ஒரு நிம்மதியை இருக்கிறது ஏதோ நம்மளை ஒரு வேறு ஒரு நிலைக்கு கொண்டு போகிற அந்த ஸ்டேஜை வந்து இந்த வரிகள் தருது அதுக்கப்புறம் அதே டோனில் பாருங்கள் இந்த வரிகளை கவனிங்க அது பேசுகிற தத்துவத்தை கவனிங்க பொய் வேடம் நான் என்றும் இட்டேன் இல்லை இல்லாரின் கை காசை தொட்டேன் இல்லை ஆனாலும் ஏன் என்னை தீயில் வாட்டினாய் அப்படின்னு வருது சேதாரம் ஆனாலும் அல்லாவும் நண்பாலே தீரும் ஒரு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஏன் இவ்வளவு சோகங்கள் இவ்வளவு சோதனைகள் மகாநதி படத்தில் கமல்ஹாசன் சொல்வார் ஒரு நல்லவனுக்கு கிடைக்கப்பட்ட எல்லா அங்கீகாரமும் ஒரு ஐயோக்கின்னு கிடச்சிருது அப்படின்னு கமலஹாசன் சொல்வார் ரொம்ப நல்ல வசனம் நல்லவனாக மட்டுமே வாழ்கிறேன் தப்பு செய்யலை ஊ லஞ்சம் வாங்கலை அடுத்தவன் வீட்டில் அடுத்த வயிற்றில் நான் எதுவும் அள்ளி போடலை நல்லவனாக வாழ்கிறேன் ஒழுக்கமாக வாழ்கிறேன் எனக்கே அப்படி நடக்குது இதில் இந்த பாடல் வரிகளை வைத்து ரஜினிகாந்தினுடைய கதாபாத்திரத்தை நான் புரிஞ்சுக்கலாம் அவர் அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க நெறிகளின் படி அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழ்கின்ற ஒரு கதாபாத்திரமாக மொய்தீன் பாய் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கதாபாத்திரம் இறைவனிடம் பேசுது நல்லவனாக தானே இருந்தேன் கொடை செய்கிறவனாக இருந்தேனே உதவி செய்கிறவனாக இருந்தேனே யாருக்கும் கெடுதல் நினச்சது இல்லையா நான் என்னையே சோதிக்கிறேன் அது ஒரு குழந்தை அம்மாட்ட கேட்குற மாதிரி இருக்குது அந்த வயசான மொய்தீன் பாய் பேசுகிறாரு ஆனால் ஒரு குழந்த அம்மாக்கிட்ட அம்மா நான் என்னம்மா தப்பு செஞ்சு என்னையம்மா அடிச்சுட்டே இருக்கேன் நான் தான் ஹோம்ஒர்க் கரெக்டாக செஞ்சுட்றேன் ஏன் டீச்சர் நீ அடிக்கிறீங்க அப்படின்னு அந்த குழந்தை இன்னசென்ட்டாக கேட்குற மாதிரி அந்த வரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது படத்தில் இது காட்சிகள் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல ஆனால் அது பாடல் வரிகளாக கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த முறையிடுகிற முறை வி இது நல்லா கவனித்து பாருங்க இது கொஞ்சம் பிசுக்கினாலும் ஏதோ ஒரு முஸ்லீம் பாடலுங்கிற மாதிரி இது நினைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அது முஸ்லீம் கதாபாத்திரம் பாடுகிற பாடலே ஒழிய இது வெறுமனே முஸ்லீம்கள் மட்டும் ரசிக்கிற பாடல் கிடையாது எல்லோருக்கும் இது பிடிக்கும் எல்லார் வாழ்க்கைக்கும் இது பொருந்தும் நியாயமா உண்மையா நேர்மையா வாழ்கின்ற ஒரு மனிதர்கள் இப்படி தனக்கு சோதனை வரும்போது இப்படி புலம்புவாங்க இப்படி பேசுவாங்கிறதுக்கு இந்த வரிகள் ரொம்ப அழகர் யுக பாரதிக்கு வாழ்த்துக்கள் அற்புதமான வரிகளை தந்திருக்கீங்க எனக்கு இதை பார்க்கும்போது சிவாஜி கணேசனுடைய ஆண்டவன் கட்டளை நினைவுக்கு வருது ஆறு மனமேயார் அதுல வந்து ஒரு பேராசிரியராக இருந்து வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் பண்ணி எல்லாத்தையும் திறந்துட்டு ஆறுபடை வீடுகளுக்கு முருகனுடைய ஆறுபடை வீடுகளுக்கு அப்படி காவி கட்டிட்டு ஒரு எல்லாத்தையும் முற்றும் துறந்த ஒரு பிச்சைக்காரர் போல் சிவாஜி அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்துருப்பீங்க இப்படி வச்சுட்டு இப்படி 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 போவார் அற்புதமாக இருக்கும் சிவாஜியோட அந்த இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவன் கட்டையில் அந்த பாட்டு அதில் அப்படியே எல்லாவற்றையும் துறந்து ஒரு அவர் ஒரு துறவி மனநிலைக்கு போய் அப்படி நிற்கிறத காம்பாங்க கிட்டத்தட்ட அதே டோனில் தான் அது வந்து இப்படி ஆயிட்டேன் இறைவான்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது இறைவனிடம் என்னையே இப்படி வைக்கிறேன் நான் நல்லவனாக தான் இருக்கேன் எனக்கே சோதனை தர அப்படிங்கிற மாதிரியான வரிகளுடன் இந்த பாடல் இருக்குது ரஜினிகாந்தினுடைய வயதுக்கு அவருடைய அனுபவத்துக்கு ஒரு சரியான தீனி கொடுக்குற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு அவருடைய கதாபாத்திரம் அப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகள் சொல்லுது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த பாட்டை அன்பால் நே சொல் அருளால் நே சொல் அப்படிங்கிற அந்த தேவாவின் குரலில் அபாரமான இசை புயல் ஏற மறுபடியுடைய இசையில் ரஜினிகாந்துங்கிற அந்த உருவம் வந்து அப்படி மாண்டேஜ் ஷாட்டில் அப்படி நிற்கிறதும் போகிற தோரணையும் எனக்கு ரொம்ப இருத்துருச்சு எல்லாமே காட்சியாகவும் ஒளியாகவும் வரிகளாகவும் எல்லாவாவும் கருத்தாகவும் எல்லாவாகவும் எனக்கு பிடிச்சிச்சு கண்டிப்பாக அது உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தத்துவமாக ஆன்மீகமாக ஏன் பகுத்தறிவா ஒரு மனிதாபிமானம் இப்படி பல்வேறு கோணங்களில் இந்த பாடல் வரிகள் உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்கள் எல்லாருமே ஒரு அறிவு தளத்திலும் ஒரு மனிதாபிமான தளத்திலும் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்கள் நான் நம்புகிறேன் அதனால் கண்டிப்பாக நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்கள் அந்த தரத்துடன் கூடிய கண்ணியமான பார்வையாளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பாடல் வந்து பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் அதனால் தான் இந்த பாடலை இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட ரசித்து நான் உணர்ந்ததை உங்களிடம் பகிர்ந்துக்கிறேன் இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்பான செய்திகள் பரிணாமங்கள் உரையாடல்கள் கருத்தாள மிக்க நேர்காணல்கள்னு உங்களை தொடர்ந்து வந்து சேர ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி